வணக்கம் குறிச்சி டைம்ஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் லலிதா ரவி கோவையில் ஊரடங்கு பின்பற்றாத கடைகளுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் அபராதம் விதித்தனர் தமிழகம் முழுவதும் முழு ஊரடங்கு அமலுக்கு வந்தது தளர்வுகளுடன் கூடிய இந்த ஊரடங்கின் போது முகக்கவசம் சமூக இடைவெளி ஆகியவற்றை கடைபிடிக்காத கடைகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது தமிழகத்தில் பத்தாம் தேதி முதல் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை பதினான்கு நாட்கள் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அத்தியாவசிய தேவையான மளிகை கடை காய்கறி கடைகள் மற்றும் டீ கடைகள் பனிரண்டு மணி வரை செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அங்கு முகக்கவசம் சமூக இடைவெளியை கண்டிப்பாக பின்பற்ற அறிவுறுத்தப்பட்டது மேலும் ஹோட்டல்களில் பார்சல் மட்டும் வழங்க உத்தரவிடப்பட்டது இந்த நிலையில் கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட கவுண்டம்பாளையம் பகுதியில் மாநகராட்சி அதிகாரிகள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது பனிரண்டு மணிக்கு மேல் காய்கறி கடையை திறந்து வியாபாரம் செய்து கொண்டிருந்த கடைக்கு அதிகாரிகள் இருநூறு ரூபாய் அபராதம் விதித்து எச்சரிக்கை விடுத்தனர் மேலும் கடைகள் அரசு நெறிமுறைகளை பின்பற்றுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தினர்